A very good morning to all the ladies and gentlemen, bright students, dignitaries and chief guests. This is your anchor Pavitra Sundar and I'm very glad to be a part of this prestigious event. Before I start, I would like to tell few words about our director, Professor N. Balaji. Anbin Pariksham, Elimayin Ilakkanam, Tolainokku Parvayin Ucham, Ellarayum Arivanaitthu Sellum Panbu, Ammavin Arulodu Edilum Jayam, Shakti Ammavin Pokkisham, Shri Narayani Kurumbathin Aalamaram, Engal Anbirkum, Pasathirkum Uriya Iyakkunar, Professor N. Balaji. Thank you so much, sir, for gracing. A big round of applause. And thank you so much once again to all the chief guests for coming to this event. And ivara pathi na chinnada or kavitha solren, neenga yaarnu guess pannidunga. Okay, isai perum kadalil aalum un tanithuvamai daagam theera pala paadalgal nee thandai megham soondhu malaiyaga maari meendum meendum adu kadalodu servadhu pola un paadal ovvondrum siru thuligalal aana peruvellam நாம் ஜீவிக்க வேண்டும் என்றென்றும் உன் இசை அந்த மழையை போல. யார் அது? சோ எஸ், லெட்ஸ் கிவ் அ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் அவர் சீஃப் கெஸ்ட் ஜிவி பிரகாஷ் குமார். ஆக்சுவலா எனக்கு இங்க நிக்கும் போது அப்படியே வந்து தண்டர் ஃபீல் ஆகுது. அப்படியே ஸ்டேஜ் வந்து கரெக்டா தான் இருக்கு, பட் எனக்கு அந்த ஒரு தண்டர் ஃபீலிங் வருது அந்த சவுண்ட் அந்த அப்ளாஸ் கேட்கும் போது. சோ இப்ப நம்மளோட சீஃப் கெஸ்ட் பத்தி ஒரு சின்ன ஏவி பாத்துக்கலாமா? ஸ்மால் வீடியோ. இதயம் கருவில் உருவாகும் போதே முதலில் உருவாகும் உறுப்பு. நாம் பிறக்கும் முன்பே துடிக்க தொடங்கும் நம் இதயம். இவ்வளவு அபூர்வம் வாய்ந்த மனித இதயத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தவே உலக இருதய தினம் உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. இந்த விலைமதிப்பற்ற உறுப்பின் ஆற்றலை அறிந்து ஏழை எளிய மக்களும் பயனடையும் வகையில் நம் அருள் திரு ஸ்ரீ சக்தி அம்மா அவர்கள் ஆரோக்கியா என்னும் திட்டத்தை நிறுவி அதன் மூலம் குழந்தைகளுக்கு இலவச இருதய அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளும் வசதிகளை அமைத்துக் கொடுத்துள்ளார். மேலும் அம்மாவின் அருளாசியுடன் நம் ஸ்ரீ நாராயணி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் ஆண்டுதோறும் உலக இருதய தினத்தை முன்னிட்டு பல்வேறு விழிப்புணர்வு பேரணிகள் மற்றும் இருதய நோயாளிகளுக்கான இலவச மருத்துவ ஆலோசனை முகாம்களை நடத்தி வருகிறது. மேலும் மக்களுக்கு இருதய ஆரோக்கியத்தின் மகத்துவத்தை அறிவுறுத்த இந்த உலக இருதய தினம் கொண்டாட்டத்திற்கு ஒரு பிரம்மாண்டத்தையே சிறந்த விருந்தினராக அழைத்ததில் மிகவும் பெருமைப்படுகிறோம். எல்லோருக்கும் இதயம் லப்டப் என்று துடித்தால் இவருக்கு மட்டும் சரிகம பதனிசா என்றுதான் இதயம் துடிக்குமோ என்னவோ, அதனாலேயே மழை காலம் தொட்டே இசை வெள்ளத்தில் ததும்ப தொடங்கிவிட்டார் இயக்குனர் எஸ் சங்கரின் புகழ்பெற்ற ஜென்டில்மேன் திரைப்படத்தில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் அவர் முதல் முதலில் பாடகராக தோன்றினார். ஒரு குட்டி பாடகராக திரையுலகில் காலடி எடுத்து வைத்த இவர் இளம் வயதிலேயே மக்கள் இதயத்தில் இடம் பிடித்த இசையமைப்பாளராக உருவெடுத்தார். மயக்கம் என்ன, ஆயிரத்தில் ஒருவன், விசாரணை, அசுரன், காக்கா முட்டை என கோலிவுட் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட மேலும் பல திரைப்படங்கள் ஆகட்டும், இல்லை அகில இந்திய மக்களால் கொண்டாடப்பட்ட கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர் போன்ற திரைப்படங்கள் ஆகட்டும், இப்படி பல்வேறு மொழிகளில் காலத்தால் அழியாத பல படங்களுக்கும் தன் இசையால் உயிரோட்டம் சேர்த்து உணர்வுகளை கடத்தி கொண்டிருப்பவர் திரு ஜி வி பிரகாஷ் அவர்கள். இசையோடு மட்டும் தனது விளையாட்டை நிறுத்திவிடாமல் ஒரு நடிகராக மற்றும் தயாரிப்பாளராகவும் களத்தில் இறங்கி பட்டையை கிளப்பிக் கொண்டிருக்கிறார் என்றே சொல்லலாம். மேலும் இசை ஆர்வலர் என்னும் வாழ்க்கையை கடந்து இவர் ஒரு சமூக ஆர்வலராகவும் பல சமூக பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வருகிறார். இப்படி பாடகர், இசையமைப்பாளர், நடிகர்,
தயாரிப்பாளர், சமூக ஆர்வலர் என பல்வேறு வாகைகளை சூடிய இளம் மன்னன் திரு ஜி பி பிரகாஷ் குமார் ஒரு தேசிய விருது மற்றும் 3 பிலிம்பேர் விருதுகளின் சொந்தக்காரர். இசை என்னும் நீல ஆழ சமுத்திரத்தில் எண்ணற்ற படகுகளும் தோணிகளும் கரை கடந்திட நம்மை அழைத்து செல்லும் அப்படி எங்கோ ஒரு தேசத்திற்கு, படத்தின் கதை நடக்கும் உலகிற்கு, ஏன் இசைக்கடலின் அடி ஆழத்திற்கே சென்று முத்தெடுத்த அனுபவத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் இசை ஆளுமை கொண்ட நமது இசை மன்னன் திரு ஜி வி பிரகாஷ் அவர்களை இந்நிகழ்ச்சிக்கு இரு கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறோம். செக் செக், எப்படி இருந்துச்சு வீடியோ? வேற லெவலா? Awesome. So, now it's time to see the welcome address, and to give the welcome address I kindly request Mrs. Ganti Mati, vice principal of Sri Narayani College of Nursing, to please come to the podium. Om Namo Narayani. By keeping happiness in our heart, we will have the desire and the time to do good deeds by Sri Shakti Amma. With the divine blessings of our beloved Sri Shakti Amma, on behalf of Sri Narayani Hospital and Research Centre and Sri Narayani Group of Institutions, a pleasant good morning to one and all gathered here. Respected dignitaries on the dais, off the dais, and other invitees, it gives me an immense pleasure in welcoming all of you for the important day, World Heart Day, which is organized every year on 29th September by World Heart Federation. And World Heart Day 2023 theme is Use Heart, Know Heart. As we all know, music can pierce the heart directly and it needs no mediation. Talent is nothing without dedication and discipline, and dedication and discipline is a talent in itself. When talent meets passion, success happens. So it gives me an immense honor to wholeheartedly welcome a multi-talented, dedicated, and a passionate personality, our Indian music composer, playback singer, actor, and producer, Mr. G.V. Prakash Kumar. Sir, today's chief guest, who has gracefully accepted our invitation in spite of his busy schedule for this World Heart Day celebration. We wholeheartedly welcome you, sir. And optimism is the faith that leads to achievement. Nothing can be done without hope and confidence. I would like to extend a warm welcome to our optimist and a confident personality, Mr. Murali Ramaswamy, Tamil Film Producers Council President, our guest of honor today, who graciously accepted our invitation to be with us as chief guest. We welcome you, sir. To make a film is easy, and to make a good film is a war. But to make a very good film is a miracle. It gives me immense pleasure to welcome Mr. M. Thirumalai, director cum producer for today's program. We welcome you, sir. If your action inspires others to dream more, learn more, do more, and become more, you are a true leader. I extend a warm welcome to a true leader and strong pillar of support for Sri Narayani Hospital and Research Center and Sri Narayani Group of Institutions, our Honorable Director, Dr. N. Balaji, Trustee and Director. We welcome you, sir. Arise, awake, and do not stop until the goal is reached. I extend a cherished welcome to very young, energetic, and goal-oriented leaders, Mr. Srinath and Mr. Srikanth, Associate Director of Divine and Sukhi Pharma. We welcome you both. It's my pleasure to extend a cheerful welcome to our active and ever-smiling personality, Dr. Geeta Inian, ma'am, Medical Superintendent, SNHRC. We welcome you, ma'am. And I extend a warm welcome to all the consultants of SNHRC, Vellore cardiologist doctors for this program. I welcome you all, sirs and ma'ams. And I extend a hearty welcome to our Associate Director of Nursing, Principal, faculties and students of Sri Narayani College of Nursing, and also a warm welcome to principal, faculty and students of Sri Shakti Amma Institute of Allied Health Sciences. I welcome you all. And I'm glad to welcome all the HODs of various departments, all managers,
staffs from Sri Narayani Hospital and Research Centre, and my hearty welcome to all the staffs and students of various schools and colleges in Vellore district, and I welcome you all for this program. My warm welcome to press and media people, and I welcome you all. Finally, eating right and keeping the heart light can help you live longer and happier. Once again, I welcome you all for this World Heart Day celebration. Thank you. Om Namo Narayan. Check, check. Thank you so much, ma'am. And for inaugural address, I kindly call upon Director of Sri Narayani Hospital and Research Centre, our beloved Professor N. Balaji, to the podium. A huge round of applause, please. Om Namo Narayani. First and foremost, thanks to our beloved Sri Shaktima for giving us this excellent opportunity. During this occasion, I like to thank the chief guest here, Mr. G.V. Prakash Kumar sir. It's a very happy day for us joining with us. Also, Sri Murli Ramasamy sir here, and Mr. Thirumalai sir, and also Mr. Ramu, secretary to actor Vijay, and manager to actor Vishal and actor Raja, and the director of Gautam Vasudevan. Also, the doctors here and students, and the participants, those who won from various schools, are here with among with the teachers. And it's a happy to see you all here, and especially the executives of the hospital, and MS General Subrant, and all the lecturers, professors here. Thank you very much for joining here. Today, we all know what is the important day. Every year, the World Heart Day, we used to celebrate on 29th September. And we done it as a big, like a celebration for a week. Last 1 week, we conducted a various program, like we organized a rally, and we done a competitions among the students to create an awareness. The main thing, the heart disease, everyone before they used to think, the heart problem only comes to the elders. It's not like that now. Even at the age of 20, 25 and 30 also, the people are suffering from various heart disease. It's purely because of the stress and unawareness about the problem. So we have to create a big awareness program. In that manner, Narayani Hospital and Research Center, every year we used to conduct an awareness program in all sort of disease, in that especially in a heart program. Today is a great day. Also, the main concept of this program is prevention is better than cure. That is the most important. We all should know why we are getting the heart problem. So it's due to at this young age, it's due to lack of exercise and the improper diet. So we all know very well, the old days, if you are taking a special food only on the occasions, but now what's happening, any day, whatever the food you like, you can have. That much facility has grown up, and we are eating it more, and we are not doing a proper exercise. Because of that, we are getting various problems like diabetes, hypertension, and high level of cholesterol. All these things leads to the big problem called the heart disease. The heart is the major organ, we all know very well. Once it got affected, it's very dangerous, we all know very well. So before that, we have to take various steps to prevent that problem. We have to do proper exercise. Also, the yoga. The yoga is also one of the important thing nowadays to remove the stress. The stress before, only with the business people they have. Now it is not like that. Even among the students, teachers, lecturers, everyone is getting stress because of the problem. So to remove the stress, we have to do yoga at least 10 to 15 minutes a day. Also with that, also you can hear good music, like the saris here, you all know very well. How is music was, even you can close your eyes when you are in stress, you listen the good music, what he done, the great thing to the society, that also bring us the, reduces the stress level and bring us the peace. So once again, thanks a lot for this great opportunity to join with you all. Om Namo Narayani. Thank you. Thank you so much for your kind words, sir. And to brief more details about Heart Day, I kindly request Dr. Shubhrangshu Day, Senior Interventional Cardiologist, to please come to the stage. A huge round of applause to Dr. Shubhrangshu Day.
Good afternoon, Director Sir, Chief Guests, other guests of honor, dear colleagues and friends. World Heart Day started being celebrated from the year 2000, mainly because that's when they realized that the major cause of death is cardiovascular disease. As on today, causes around 2 to 3 crore deaths a year. So that is the importance of the World Heart Day. As the motto says, use heart, no heart. Why is that? Because as cardiologists, we realized that to prevent deaths from heart disease, the best is to prevent it so that we don't have the heart disease in the first place. As sir already said, simple things like having the right diet, exercising at least, walking for 30 minutes every day, and getting yourself periodically checked for hypertension, diabetes, and dyslipidemia. So if you know your heart and you use it carefully, then chances are all of us will get to use it for a longer time. Thank you. Thanks a lot. Thank you so much, Doctor. I would now like to call upon Dr. Vinod Kumar Manikala, Senior Cardiothoracic Surgeon, to please say a few words. Om Namo Narayani. It's an honor for me to stand here and talk before our director, sir, and the chief guest, Mr. G.V. Prakash, and MS Madam, and the respected chief guest. So today we are celebrating World Heart Day. The reason is to create awareness because of late we are noticing that the heart attacks are more common in younger age group, that is less than 40 years of age, which was not the scenario some 20 years ago. Heart attacks are seen only in elderly people because two decades ago our forefathers used to work a lot, physical activity was a lot more in them, but nowadays sedentary lifestyle has become a habit for everyone, and the diet, we are not eating a very healthy diet. So focus on physical activity, that's the theme of this year World Heart Day. Use your heart, do more exercise, use stairs often rather than taking lift. Wherever possible, walk more, use bicycling, swimming, those kind of things. And have a good balanced healthy diet. Rather than eating a lot of junk food and fried foods, focus on eating green leafy vegetables and salads and those kind of things. And keep the stress away, because of late we have been noticing that stress is also a cause for the heart attacks. So meditate, listen to the music. There are a lot of things to remove the stress. So let's create this awareness and reduce the heart attacks that is happening of late. Thank you for giving me this opportunity. Thanks. Thank you so much, Doctor, for briefing us the importance to take care of our heart. I would now like to call upon Dr. Deepa, Ayurvedic consultant. So she'll be telling us few points how to manage our heart in daily life. Om Namo Narayani. With the divine blessing of Sri Shakti Amma, we are gathered here to celebrate World Heart Day. Honorable Chief Guest, Mr. G.V. Prakash Sir, Guest of Honor, Mr. Murali Ramaswamy Sir, and Mr. M. Thirumalai Sir, Presiding Guest, Professor N. Balaji Sir, invited doctors and other guests, colleagues, and my dear friends, a very warm good morning to one and all present here. I am indeed privileged to stand before you on such a momentous day as we celebrate World Heart Day. Do your part, care for your heart. Today I am here to present before you a brief on how to keep our heart healthy. Our heart are those remarkable organ that tirelessly beating day and night. It deserves our care and attention. Cardiac health is a growing concern nowadays. Not just elders, but young people at the age of 30 to 40 are suffering from heart disease. So, how can we stand for our heart effectively? Ayurveda says the importance of dinacharya, that is daily regimen, and ritucharya, that is seasonal regimen, to be practiced to prevent disease and to improve life. Here are a few dinacharyas that
everyone can practice it regularly in their daily life to keep our heart healthy. Start your day with the morning yoga stretches. Include a 5 minutes of meditation in your life. Sit in Sukhasana posture and focus on your breath. Go for morning walks regularly. A 20 minutes of walk is the best cardio exercise. Finally, give a 10 minutes of relaxation for your body. Lie down in supine position and observe your body and relax your muscles. Coming to the diet, try to have early dinner by 6:30 or 7 o'clock. Include more fruits, vegetables and green salad in your diet. Cut down on junk food items, carbonated drinks, sodas, sugars, etc. Avoid using alcohol and tobacco. By taking small steps today, we can ensure a healthier, happier and longer tomorrow. Let us work together to make every heartbeat count. Thank you. Thank you so much, Doctor. And now it's time to honor our Vellore District Cardiology Doctors and Sri Narayani Hospital and Research Centre Doctors. To honor the doctors, I kindly request the chief guest to grace the event and honor them. First, I would like to call upon Dr. Shubhrangshu Day. Let's give a huge round of applause. Thank you, Doctor. Next, I would like to call upon Dr. Vinod Kumar Manikala. Also, I would like to mention that all are senior cardiologists and we are very happy to have them here. Dr. Vinod Kumar Manikala. Let's give a huge round of applause to all the doctors. Thank you.
like to call upon Dr. Jacob Jose. Dr. Jacob Jose. Dr. Jacob Jose. Sudarshan Raju. Dr. Sudarshan Raju. To all the chief guests and the dignitaries present on the stage. Okay, so namba event oda romba mukkiyamaana tarunathukku ipo vandirukom. Yes, we are going to see an incredible launch. So yeah, romba excited a irukku indha launch pathi solradhukke. We are very glad to announce that in conjunction of our beloved Sri Shakti Amma's 48th Jayanti celebrations, we are launching World Heart Package worth rupees 3500 each. Around 19 lakhs will be provided free of cost to 480 beneficiaries. So let's give a huge round of applause. This is such a huge step. So 480 people, we are giving it for free. 19 lakhs is the amount. So can we see the incredible launch right now? Let's give a huge round of applause. This is the main. There's going to be an incredible launch happening right now. Thank you.
இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சின்ன அவேர்னஸ் போட்டோ எடுக்கிறதுக்காக வித் தி டிக்னிட்டரிஸ் சோ ஃபியூ மினிட்ஸ் ஜஸ்ட் ஃபியூ மோர் மினிட்ஸ் சோ ஆல் தி பீப்பிள் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கமிங் And drawing competition. A lot of you guys participated and many have got the prizes as well. So it's now time for prize distribution for the winners. Firstly, poster presentation. I would ask, sorry, thappa eduthukalena thirupi ore oru vaati nama winners kaga prize distribute pannidalama. Thank you so much. So yes, poster presentation oda winners na vandu 3-2-1 appdi announce pandren. Third prize goes to Malati B. Sri Narayani College of Nursing. Third prize. Malati, எங்க இருக்கீங்க? Malati. அடுத்ததாக செகண்ட் பிரைஸ் கோஸ் டு அபிநயா பி ஸ்ரீ சக்தி அம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏலிட் ஹெல்த் சயின்ஸ்
congratulations once again to all the winners. And now it's time to honor the colleges and schools across Vellore district. First, I would like to call upon Sri Shakti Amma Institute of Allied Health Science. Sri Shakti Amma Institute of Allied Health Science. Arjadaga, Sri Narayani College of Nursing. The back benches, Satyame Kekala Enakku. Back la da vera level la varanum. And the side, aha. In the side, and the side, yaar powerful. Neenga thana. And the side. Avladha, oh. Okay, so Sri Narayani College of Nursing, Kaprama. Government Vellore Medical College. Government Vellore Medical College. அடுத்ததாக ஸ்ரீ நாராயணி ஸ்கூல். ஸ்ரீ நாராயணி ஸ்கூல். அடுத்ததாக சிருஷ்டி ஸ்கூல். Srishti School. Next, Velamal Bodhi Campus. Arjadaga, Velamal Bodhi Campus. College. Congratulations and thank you so much once again all the chief guests and dignitaries. Now to give chief guest introduction, I would like to call upon Dr. Geeta Inian, medical superintendent, to please come to the stage. Om Namo Narayani. With the divine blessings of Sri Shakti Amma, today we have gathered here to celebrate this World Heart Day. Warm wishes to all the dignitaries on the stage and off the stage. I don't have to tell anything more about Heart Day celebration. Today is the day about creating awareness and the importance of cardiovascular health, how to prevent heart disease and promoting a heart healthy lifestyle. And it is a great privilege to introduce our distinguished chief guest, Mr. G.V. Prakash, who is a multi-talented person and has achieved remarkable success in various domains. Mr. G.V. Prakash is known for his exceptional music talents and is a renowned music composer, singer and an actor in the Indian cinema industry. And he has graced us with numerous songs and soulful composition and has touched millions of hearts. His musical composition has earned him numerous awards, which makes him one of the most celebrated musicians of our time. G.V. Prakash appeared as a vocalist as early as his age of 6 years in the movie Gentleman. Who can forget Chikubukuraile? Please give him a big applause for the Chikubukuraile. He started working with his maternal uncle
A.R. Rahman in his early years, and also with other music compositions, and before starting his career of his own. In 2006, he started his career as a music composer for the movie Veil. His film Madrasapattinam was celebrated and appreciated by all and was composed by him in the year 2010. Some of his very successful films were Ayirathil Oruvan, Aadukalam, Raja Rani, Thiri, Asuran and Surarai Potru. He also made a debut in acting in the movie Darling in the year 2015. He is a very established playback singer and has got many hit songs to his credit. G.V. Prakash has won many awards during his career. Music composition for the film Surarai Potru, Madrasapattinam and Aadukalam has won National Filmfare Awards, South Indian International Movie Awards and Mirchi Awards. He has also got the Best Debut Actor Award for his film Darling in Filmfare Awards. His playback singing and music composition have been nominated for various awards. And he is also a philanthropist and a very, very active social life. And he never shies away from voicing his opinions for a good cause. He has funded many public schools for providing very basic amenities. His commitment to make a positive impact extends beyond the silver screen also. So please join us in welcoming the G.V. Prakash, an icon of entertainment industry, to grace this occasion. I'm also privileged to introduce and welcome Thirumurali Ramaswamy of Sri Tenkal Films and Mr. Thirumalai. Mr. Murali Ramaswamy is a popular producer of many blockbuster movies, including the film Nersal. He is currently the president of Tamil Nadu Film Producers Association Council. And Mr. Thirumalai is a renowned film director and producer. Once again, please join me in extending a warm welcome to all our special guests, whose presence exemplifies the spirit of compassion and unity, and which defines our Narayani Hospital and group of institution. Thank you. Thank you so much, ma'am. Also, I would like to tell a very good news. Sri Narayani Hospital is tying with Tamil Film Producers Council for medical assistance. That is such a huge news. Thank you so much for doing this, sir. Thank you once again. Let's give a huge round of applause to our producer, Mr. Murali Ramaswamy. And also, oru chinna special address. Tying up is happening now. For Josh energy, come on, let's give a huge round of applause. Once again, thanks to our producer of Sri Tenadal Films, Mr. Murali Ramaswamy sir, for doing this. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நமக்கு தெரியும் ஏகப்பட்ட டாப் ஹிட் மூவிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. டக்குன்னு ஒரு படம் சொல்லணும்னா நம்மளோட தளபதியோட மெர்சல். பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் முரளி ராமசாமி, பிரசிடென்ட் தமிழ் பிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் டு தி போடியம். ஓம் நமோ நாராயணே. முதல்ல வந்து நான் ஸ்ரீ நாராயணி ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், மிஸ்டர் பாலாஜி சாருக்கு. ஸோ நாங்கள் வந்து சினிமா துறையில் நிறையா சினிமா ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணோம். இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹார்ட் டே, வேர்ல்டு ஹார்ட் டேக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் வந்து இன்றைக்கி ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதாகிடுச்சு. ஆஸ் எ என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியாக நாங்கள் வந்து எவ்வளோ என்டர்டெயின் பண்ணோம், அவங்கள சிரிக்க வைக்கிறதுலேருந்து சந்தோஷப்படுத்துறதுலேருந்து நாங்கள் எல்லாம் செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் அது எல்லாத்தையுமே ஃபங்க்ஷன் பண்ணுற இதே இதுக்கு வந்து இந்த டாக்டர்ஸ், நீங்கள் பண்ணுற சர்வீசஸ் வந்து ரொம்ப பெருசு. நாங்கள்
ஒரு 10%னாலும் அதை இன்னைக்கு ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதாகிடுச்சு. அதில் வந்து நம்ம மனுஷன் வந்து இயங்குறதே வந்து இதயத்தால் தான். அந்த இதயத்துக்கு வந்து வருஷத்தில் ஒரு நாள் வந்து நம்ம வேர்ல்ட்ஸ் ஹார்ட் டேங்கிறத வந்து கொண்டாடுறோம். அதை வந்து இங்கே நாராயணி ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் மூலமாக இங்கே நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணதை வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் வந்து பாலாஜி சாருக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் வந்து ஒரு 4000 தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலோட சர்வீசஸை நம்மளுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இன்சூரன்ஸ் மூலமாகவும் அவங்களுக்கு வந்து வித் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் வந்து எங்களோட அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லா தயாரிப்பாளரோட மெம்பர்ஸ்க்கும் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி தான் இந்த இது சைன் பண்ணோம். இது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா எங்களோட ஆஸ் எ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இது வந்து மிக ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப டென்ஷனான ஒரு இது. ஏன்னா மக்கள்கிட்ட போய் கொடுக்க வேண்டிய விஷயத்த வந்து ப்ராப்பராக கொடுக்கணும், சரியாக கொடுக்கலன்னா என்ன மாதிரி விமர்சனங்கள் எங்களுக்கு வருது, இது எல்லாத்தையுமே ஒரு ப்ரெஷராக நாங்கள் வந்து தாங்கி இருக்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக எங்களை அட்டாக் பண்ணது ஹார்ட் தான். ஏன்னா நாங்கள் எங்களோட அசோசியேஷன் மூலமாக எல்லா மெம்பர்ஸுக்கும் வந்து நாங்கள் இன்சூரன்ஸில் வந்து பண்ணுறோம். அதில் மெயினாக வந்து ஹார்ட்டுக்கு தான் நிறையா பேர் ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர்லேருந்து ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து ஹெல்த்தை வந்து ரொம்ப இதுவாக பார்க்கணும். ஆஸ் எ ஃபேமிலியாக நாங்கள் வந்து எங்கள் மெம்பர்ஸை வந்து இது பண்ணி ஆகணும்னு சொல்கிறதுக்கு இதை நான் கேட்டேன் உடனே வந்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து இந்த அம்மா இந்த இடத்துக்கு நாராயண ஹாஸ்பிட்டல் இங்கே வந்ததுக்கப்புறம் ஸ்ரீபுரம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பாசிட்டிவான ஒரு இது இருக்குது. இங்கே வந்து இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து டோட்டலாக எல்லா பக்கமும் பரவணும்னு நாங்களும் விரும்புகிறோம். ஸோ வி ஸ்டார்டட் திஸ் ஆஸ் எ இனிஷியலி தான் ஒரு ஆரம்பமாக நாங்கள் இதை தோங்க வைக்கிறேன். ஸோ மச் மோர் சப்போர்ட் வி நீடட் ஃப்ரம் பாலாஜி சார் ஃபார் ஆல் தி திங்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ் ஃபார் வேர்ல்ட்ஸ் ஹார்ட் டே. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். Now I would like to call upon director and producer Mr. Thirumalai sir. His notable movies are T Nagar, Agampuram, Kasedan Kadavulada. Let's give a huge round of applause to director Mr. Thirumalai sir. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இதயங்களுக்கும் அந்த இதயத்தை எல்லாம் இணைக்கக்கூடிய டாக்டர்ஸ் அனைவருக்கும், அது ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு காரணம் டாக்டர்ஸ் நம்மளுடைய எல்லா இதயத்துக்கும் ஒரு ஒரு பெரிய காப்பாற்றக்கூடியவங்களாம். அந்த வேர்ல்டு ஹார்ட் டேக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த இடமே வந்து ஒரு பெரிய வைப்ரேஷன். நான் நிறைய முறை இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் பாட்டு தனியாக வந்துட்டு சைலண்ட்டாக போயிடுவேன். அப்படி ஒரு புனிதமான இடம்தான் இது. அந்த இடத்துல நிறைய இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நெஞ்சங்களும் ரொம்ப சோசியல், இந்த நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் திங்க் பண்ணுறவங்க தான் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம். இங்கே வந்திருக்கக்கூடிய சினிமாவுடைய அடிமட்டத்திலிருந்து எல்லா இதயங்களையும் வருடக்கூடிய இசையை உருவாக்கக்கூடிய கடவுளால் வர்ணிக்கப்பட்ட, எல்லாருக்கும் இசையை வந்துடாது, அது கடவுள் கொடுக்குற கிஃப்ட் தான். அந்த கிஃப்ட்டு போல் நிறைய விஷயங்களில் சோசியல் மீடியாவில் சமூகம் சார்ந்த கருத்துக்களை எதற்கும் துணிந்து தன்னுடைய பதிவை செய்யக்கூடிய திரு நம்மளுடைய இசை அமைப்பாளர் மட்டுமல்ல தமிழ் சினிமாவில் பல வடிவங்களில் இருக்கக்கூடியவர், மக்களிடத்தில் அவருடைய வார்த்தைகள் ஈஸியாக போய் சென்றடையக்கூடிய திரு ஜிவி பிரகாஷ் அவர்கள் இங்கே வந்து கலந்துக்கிறதுல எல்லையற்ற மகிழ்ச்சி. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. அதே போல் தமிழ் சினிமாவுக்கே பல வழிகாட்டியாக இருந்தவர், அவருடைய தந்தையார் வழியில் மிகவும் மென்மையாக தமிழ் சினிமாவை வழி நடத்தக்கூடிய
எங்கள் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் முரளி அவர்களுக்கும் நன்றி. காலையில் உட்காந்து பாலாஜி சாரை கூட நேற்று கூட லைட்டாக தான் பேசணும், நிறைய விஷயத்தை வந்து அவர் பேசிக்கிட்டே இருந்தார். அவ்வளோ சோசியல் மக்களுக்காக அவங்க செய்யக்கூடிய அந்த பணிகள்லாம் பார்க்கும்போது நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு டைமியானாலும் ஒதுக்கி அதன் மூலம் மக்களுக்கு போய் சென்றடையணும், அந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் போய் சேரணுன்றது தான். ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தார். அதெல்லாம் கேட்க கேட்க உண்மையிலேயே கடவுள் நம்மளுக்கும் அந்த இடத்த கொடுத்து அனுகிரகத்தை கொடுத்துருக்காருன்றதை நம்ம எல்லாரும் இந்த ஹார்ட் ஸ்பெஷல் டேயில் நம்ம அனைவரும் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றக்கூடிய இடத்துல நம்மளுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். அதேபோல் இந்த நம்மளுடைய ஓம் நமோ நாராயண டெம்பிளில் அனைவருமே வந்து இங்கே வரங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுள் எல்லா ரூபத்திலேயும் மனிதர்களை அனுப்புவார்கள், மனிதர்களும் கடவுள் ரூபத்தில் சேருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு இந்த நல்ல நாளில் நாம் அனைவரும் சேர்ந்திருப்பது மகிழ்ச்சி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். Thank you so much sir, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச், ஒரு எனர்ஜி கிடைச்சிருக்கு எங்களுக்கு. அடுத்ததா நம்மளோட அடுத்த சீஃப் கெஸ்ட் ஜிவி பிரகாஷ் சார் பேசுறதுக்கு முன்னாடி சார் உங்களுக்காக ஒரு சின்ன gift இருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு அழகான gift உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக ஆவலா காத்துட்டு இருக்காங்க. கூப்பிடலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? Huge round of applause. The stage is yours. அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஸ்ரீ நாராயணி ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் அவங்களுடைய இந்த வேர்ல்ட் ஹார்ட் டே ஃபங்க்ஷன் அன்னைக்கு உங்கள் எல்லாரையும் வந்து வேலூரில் சந்திக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் சச் டேலண்டட் கார்டியாலஜிஸ்ட் ஆகியர் அவ்வளோ they help so many people. So modala I would like to salute to all the doctors here and the future upcoming doctors. Sevaingra enna vandu inga bhayangarama irukku inda edathila. So ivanga adukku adutha neenga todaranu ungalaude students. So there should be like one chain which should not be lost, because athana perukku help pandranga and oru low cost la இல்லை நிறைய பேருக்கு தே ஹெல்ப் த நீடி. ஸோ இந்த இடத்துல நான் இன்னைக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு பி ஹியர், பிகாஸ் அந்த எண்ணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் கீப் யுவர் செல்ஃப் ஹெல்தி, கீப் யுவர் பாடி ஹெல்தி, ஒரு நல்ல டயட், ஒரு நல்ல ஒர்க் அவுட், மினிமம் ஒரு ஒரு 45 மினிட்ஸ் ஆவது டெய்லி ட்ரை டு ஒர்க் அவுட் ஆர் ஜாக் ஆர் டூ சம்திங், கீப் யுவர் செல்ஃப் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ட்ரீட்டிங் த நீடி. And best wishes to all of you. And thanks for calling me here. Thank you. Sir, no, 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 no. Chance ஏ கிடையாது. எதுக்காக கத்துறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு அருமையான அழகான உங்களோட சூப்பரான வாய்ஸ்ல ஒரு மெல்லிசையான பாடல் கேட்கணும் நாங்க. அதே மாதிரி நீங்க பாடி முடிச்சோனே யாருக்கு டெடிகேட் பண்றீங்கன்னு சொல்லிடணும். ஓகேவா? நீங்க சொல்றத பார்த்தா சரி உங்களுக்கே டெடிகேட் பண்றேங்க. பாடினா நீங்க கூட பாடினா பாடலாம். ஓகே, நான் ஒரு லைன் பாடினா நீங்க திருப்பி பாடணும்.
கம்ப்ளீட் தி சென்டென்ஸ். ஓகே, ஓம் பேர தினக்கூவும் கோயிலா, நீ பார்க்க புது மாதிரி ஸ்டைலா, பாக்கெட்டில் ஓ ஹீரோ பேனா, மனசார உன்னோட ஃபேன், கொஞ்சம் பார்க்கணும் கொஞ்சம் பேசணும், கைகள் சேர்ந்து லவ் சாக ஊர சுத்தனும், பேண்டு வாசிச்சு மேரேஜ் கெட்டி மேலும் எங்கோ கேட்கணும், அடியாது உன்னால பிடிக்காம இனிமே நீ ஆளு, அடியாத்து இது என்ன ஃபீலு, உன்னால பிடிக்காம இனிமே நீ, ஒருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த, ஒருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த, காதலிக்க கைடு இல்ல சொல்லித்தார, சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளித்தார, ஏன் உசுர ஓ உசுர தார கை மாத்தி. தேங்க்யூ. எப்படி இருந்தது அந்த பாட்டு கச்சேரி? சின்ன பாட்டு கச்சேரி வேற லெவலா. தேங்க் யூ சோ மச். ஓகே, சோ நம்ம ஈவென்ட்டோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். வோட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்கிறதுக்காக ஐ வுட் லைக் டு கால் அப்பான் பிரின்சிபல் ஆஃப் ஸ்ரீ சக்தி அம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேலிட் ஹெல்த் சயின்ஸ் டாக்டர் அனந்த மகராஜன். சார் என்ன சார் ஃபுல்லா ஃபேன்ஸா உங்களுக்கு? நான் ஃபர்ஸ்ட் டைம் பிரின்சிபலுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருந்து நான் இங்கதான்ப்பா பாக்குறேன். The stage is yours, sir. ஓம் நமோ நாராயணி. அனைவருக்கும் வணக்கம். அருள் திரு சக்தியம்மா அவர்களின் அருளாசியோடு, பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய எங்கள் டைரக்டர் சார் அவர்கள் வழிகாட்டுதலுடன் நான் எனது நன்றி உரையினை தொடங்குகிறேன். வேர்ல்டு ஹார்ட் பேக்கேஜ் அப்படின்ற பேரில் ஆரோக்கிய திட்டம் மூலமாக குழந்தைகளுக்கு இலவசமான இருதய அறுவை சிகிச்சை பேக்கேஜை திறந்து வைக்கிறதுக்கு அதன் விஷனரியாக இருக்கக்கூடிய அருள் திரு சக்தியம்மா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் டைரக்டர் ப்ரொஃபஸர் டாக்டர் என் பாலாஜி சார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோட சர்வீஸ் ஃபார் த நீடி பர்சன்ஸ்க்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன். அண்ட் முக்கியமாக நமது சிறப்பு விருந்தினர் இசையமைப்பாளர் நடிகர் திரு ஜி வி பிரகாஷ் குமார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். த பவர் ஆஃப் மியூசிக் அப்படின்னா என்னன்றதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இதே பிள்ளைங்களை நான் வைவா ஹால்லையும் பார்த்துருக்கேன். சொல்லி கொடுத்தத அடுத்த இடம் சொல்றதுக்குள்ள நம்ம சொல்லி கொடுத்தோமா அப்படின்னு டவுட்டே வரும். ஆனால் ஒரு ஒரு பாடல் அப்படின்றது வந்து எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது, எல்லாரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். நீங்கள் காற்றில் கரைச்சி விட்ட இந்த பாடல்கள் காலம் உள்ள எல்லாரோட உங்களோட பேரை சொல்லும். உங்களுக்கும் உங்களோட இசைக்கும் எங்கள் நாங்கள் எப்பவுமே நன்றி கடன் பெற்றிருக்கோம். நன்றி சார் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் பிரசிடென்ட் சிறப்புரை வழங்கினாங்க திரு முரளி ராமசாமி சார், அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் டைரக்டர் ப்ரொடியூசர் திரு திருமலை சார், அவர் அந்த டைரக்டர்ஸ் டச் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் பேசும்போது எல்லாருமே அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஹீரோவுக்கு கதை சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி உங்களுக்கு அதை ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் நல்லா கவனிச்சிங்க. உங்களோட படைப்புகள் மேலும் வந்து எங்களை சந்தோஷப்படுத்தணும் சார், நன்றி. அதுக்கப்புறம் மிஸ்டர் ராமு சார் அவர்கள், அவங்க வந்து ஆக்டர் விஜய் அவங்களுடைய செக்ரட்டரி அவங்க, ஸோ அவங்களும் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் நம்மளுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் நம்மளுடைய
மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் மேடம் டாக்டர் கீதா இனியன் மேடம் அவங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர்ஸ் டாக்டர் தீபா அவங்க ஹார்ட் கேர் எப்படி ஆயுர்வேதால் எப்படி பண்ணலாம் அப்படின்றது சொன்னாங்க, அவங்களுக்கும் என்னோட நன்றி. டாக்டர் அரவிந்த் யுவராஜ் சார், டாக்டர் செந்தில், டாக்டர் வத்சலா, டாக்டர் ஜேக்கப் ஜோஸ், டாக்டர் ஹேமாஸ்ரீ, டாக்டர் சுதர்ஷன் ராஜ் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அப்புறம் நம்மளுடைய மருத்துவமனையின் கார்டியாலஜி அண்ட் கார்டியோ தொராசிக் யூனிட் அதனுடைய சூப்பர் ஹீரோஸ்ன்னு சொல்லக்கூடிய டாக்டர் சுப்ரங் சுடே டாக்டர் அண்ட் டாக்டர் வினோத்குமார் மணிகாலா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அவங்க தான் நம்ம அந்த யூனிட்ஸோடைய பில்லர்ஸாக இருக்கிறாங்க. அது மாதிரி மற்ற யூனிட்ஸ் எல்லாத்தோடைய டாக்டர்ஸ், ஸ்டாஃப்ஸ், அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பிரின்ஸிபல்ஸ், வைஸ் பிரின்ஸிபல், ஏஓ மேடம், ஏடி மேடம், அப்புறம் டியூட்டர்ஸ் ஆஃப் நாராயணி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஸ்ரீ சக்தி அம்மா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், நாராயணி காலேஜ் ஆஃப் பேராமெடிக்கல்ஸ் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சிஓ, சிஓஓ, அப்புறம் ஆல் மேனேஜர்ஸ், பிஆர்ஓ, அப்புறம் ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லாஸ்ட்டாக இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை மாணவர்கள், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஒன் அண்ட் ஆல், தேங்க்யூ ஸோ மச். ஓம் நம நாராயணன். தேங்க்யூ ஸோ மச் பிரின்சிபல் சார். I would like to call upon hospital executive managers to please come to the stage for a photograph. Hospital executive managers for a photo picture.
Okay, thank you so much. Thank you. I would like to call the members of Divine Cafe for a photograph. Divine Cafe. Members of Divine Cafe, please come to the stage. Is done. I request you all to please stand up for national anthem. We'll play the national anthem. I request all of you to please stand up. National anthem. Jana Gana Mana Adhinayaka Jaya Hai Bharat Bhagya Vidhata Punjab Sindh Gujarat Maratha Dravida Uttara Vanga Vindhya Himachala Yamuna Ganga Uchala Jaladhi Taranga तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे Once again, thank you so much everybody for making this event memorable. And this is your anchor Pavitra Sundar signing off. Bye. Thank you.